அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழ்வன்மணி படுகொலை பாகம் ஒன்று பார்த்தோம் அதில் முழு வீடியோவாக என்னால் பதிவிட முடியவில்லை அதனால் இந்த பதிவு அப்படி சங்கம் ஏற்படுத்துறதுக்காக வந்து எந்த பிரச்சனையும் வரலீங்க சாதிய மோதல் தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விவசாயிகளை என்ன பண்றாங்க கட்டி வச்சு கட்டி வச்சு அடிக்கிறதுனாலதான் இங்க பிரச்சனையே மூழுதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க என்ன பண்றாங்க ஒரு கலவரமா மூட்டுறாங்க துப்பாக்கியோட வர்றாங்க வந்து சுடுறாங்க கிஷான் போலீஸ் படையோட வர்றாங்க வந்து சுட்டு தாக்குறாங்க யாரையும் இந்த விவசாயிகளை அப்ப பயந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு இருபது பெண்களும் ஒரு பதினாறு சிறுவர்கள் மற்ற பத்தொன்பது சிறுவர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணா ஓடி போய் ஒரு மூலையில என்னன்னா எட்டடி நீளமும் ஐந்தடி அகலமும் உடைய ஒரு ராமையாவினுடைய குடிசை இருக்குது அந்த குடிசைக்குள்ள பூந்து தங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறக்காக உள்ள பூந்துடுறாங்க உள்ள பூந்து அவங்க தாழ் போட்டுக்கிறாங்க வெளியே என்ன பண்றாங்க வெளியும் இவங்க தாளை போட்டுட்டு இந்த நில உடமையாளர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கனாக்கா நெருப்ப வச்சு அந்த குடிசையோட கொளுத்திடுறாங்க இதுல இந்த குடிசையில எரிஞ்சு சாம்பல் ஆயிருதுங்க இந்த வெறும் குடிசை மட்டும் எரிஞ்சு சாம்பல் ஆகல நாற்பத்தி நாலு பேர் அங்க வந்து குடிசையோட எரிஞ்சு சாம்பல் ஆகி கத்தி கதறி அலறி இறந்து போயிடுறாங்க இது வந்து படுகொலைங்க இந்த படுகொலை வந்து நம்ம தமிழகத்தில் நடந்திருக்குது இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்திருக்க கூடாது ஆனா நடந்திருக்குது நடந்த அந்த படுகொலை நடந்துருச்சு பரவாயில்ல அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க ஒரு நூத்தி பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா சரண்ட அடையிறாங்க அறிஞ்சிட்டு போறாங்க போய் ஜெயில வைக்கிறாங்க கொஞ்ச நாள் வச்சு விசாரணை வருது விசாரணை வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தனா சட்டம் என்ன சொல்லுது தெரியுங்களா மிகப்பெரிய மண்டலங்கள் வச்சிருக்காங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் காரு பங்களா நல்லா இருக்கக்கூடியவங்க நிச்சயமா வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான தப்ப வந்து இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நீதியை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி வச்சு அவங்களை வந்து என்னப்போ ஒரு ஐந்தாண்டு காலம் வச்சு விசாரணை பண்ணி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அவங்களை வெளியே விட்டுறாங்க இதுதாங்க நீதிபதி நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு நீதி சரிங்களா என்ன சொல்ல வரேன் இதன் மூலமா எதுக்காக இந்த கீழ்வெளி படுகொலையை பத்தி நான் இப்போ பேசுறேன் அப்படின்னு பாத்தோம்னா சாதிய மோதல் அப்படிங்கறத வந்து இன்னைக்கும் இருந்துட்டாங்க இருக்குது நாம நினைச்சுக்கிறோம் இல்லைங்க இன்னைக்கெல்லாம் வந்து சாதிய வர்க்க மோதல் வந்து பாக்குறாங்களா வர்க்கத்தை பாக்குறாங்களா சாதிய கண்டிப்பா இருக்குதுங்க கிராமப்புறங்களில் தான் அதிகமா இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஜாதிய வர்க்க இதை மனிதர்களை பார்க்க வேண்டாம் மனிதர்கள் மனித குலம் அப்படிங்கிறது ஒண்ணு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் இத பத்தி சொல்றேன் இரண்டாவது வந்து இந்த மாதிரியான படுகொலைகளோ நடக்கல இதுதான் துவக்கம் அப்படிங்கிற மாதிரில இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்குதுங்க இதுவும் நடந்திருக்குதுங்க இதுக்கு அப்புறம் நடந்திருக்குது ஆனா அது எல்லாம் வந்து நீதிகள் கிடைக்கல நம்ம அது ஒரு பொருட்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கல அப்படிங்கறதாக தாங்க சோ கீழ் வெண்மணி அப்படின்னா வந்து இந்த வரலாறு இந்த படுகொலை அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் நினைவில் வரணும் மாணவ செல்வங்களுக்கும் இது நினைவு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்